9th ஸ்டாண்டர்ட் சப்ளிமெண்டரி பார்க்க போகிறோம். டாபிக் என்னென்னா, த என்வியஸ் நெய்பர், ஏ ஜாப்பனீஸ் ஃபோக் டேல். என்வியஸ் நெய்பர் அப்படின்னா பொறாமை உள்ள பக்கத்துக்கிட்டு இருக்காருங்க அப்படின்னு அர்த்தம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முன்னொரு காலத்தில் வயதான தம்பதிகள், ஹானஸ்ட், ரொம்ப நேர்மையான தம்பதிகள் வாழ்ந்து வந்திருக்காங்க. அவங்களோட ஒரு டாக் இருக்குது. டாகுக்கு சாப்பிட்றதுக்கு ஃபிஷ் கொடுப்பாங்க. அப்புறம் சாப்பிட்டது போல் மிச்சம் மீதி இருக்க திங்ஸ், பொருள் எல்லாத்தையுமே வந்து போடுவாங்க. ஒரு நாள் வயல் வேலைக்கு போகும்போது டாகு வந்து போயிருக்கு. டாகு திடீர்னு வந்து ரொம்ப சத்தமாக வந்து கத்திருக்குது. உடனே ஓல்டு மேன் வந்து பார்க்குறாரு, என்ன இது டாகு திடீர்னு கத்துது அப்படின்னு. அந்த அந்த ஸ்பாட்டில் இடத்துல உடனே தோண்டியிருக்காங்க. அந்த தோண்டவுடனே அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, அது தோண்டின இடத்துல எல்லாம் என்ன இருந்ததுன்னா, கோல்டு பீசஸ் அண்ட் சில்வர், ப்ரீசியஸ் திங்ஸ், ரொம்ப கோல்டு சில்வராக இருந்திருக்கு, ப்ரீசியஸ் திங்ஸ், விலை மதிப்பு மிக்க திங்ஸாக இருந்திருக்கு. அதெல்லாம் இதெல்லாம் வச்சு இவர் என்னென்ன வாங்கியிருக்காரு அப்படின்னா, ரைஸ் ஃபீல்டு, கார்ன் ஃபீல்டு, இந்த மக்காச்சோளம், நெல் வயல், அதெல்லாம் வந்து வாங்கியிருக்காரு. அப்புறம் ஏழை மக்கள் இருப்பாங்களே, புவர் பீப்புள், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி திங்ஸ் வச்சு அவர் வெல்த்தி பீப்புள், பணக்காரராக மாறிட்டார். இந்த மேட்ரு பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சு வச்சு. பக்கத்து வீட்டுக்கார கேரக்டர், அவர் ரொம்ப பேராசை, ரொம்ப கஞ்சத்தனம் முடித்தவங்க. அவங்க வந்து அந்த டாகை தன்னோட வீட்டுக்கு கூட்டு வந்து அதுக்கு விருந்து வைக்கிறாங்க. கிரேட் ஃபீஸ்ட்டு விருந்து வச்சு மிஸ்டர் டாக், அதாவது டாக்டர் சொல்கிறாங்க, நீ எப்படி ட்ரெஷர், அதாவது புதையலை காட்டினியோ, எங்களுக்கும் அதே மாதிரி ட்ரெஷரை காட்டு அப்படின்றாங்க. நிறைய திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க சாப்பிட்றதுக்கு, ஆனால் அந்த டாக்கு சாப்பிடவே இல்லை. ஏன்னா இதனால வரையே அவங்க இந்த இந்த டாக்குக்கு சாப்பாடு கொடுத்தது கிடையாது. அவங்க எப்போ பார்த்தாலும் விரட்டி விடுவாங்க. அந்த அந்த ட்ரெஷர் புதையல்ன்ற ஒரே காரணத்துக்காண்டே தான் இன்றைக்கி வந்து அந்த டாகை தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்துக்கிட்டக்காரங்க அந்த டாகை தோட்டத்துக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. எப்படி கூப்பிட்டு போகிறாங்கன்னா, அதோட கழுத்து மேலே கயிறு கட்டி கூட்டு போகிறாங்க. நீ எப்படியாவது எங்களுக்கு ட்ரெஷர் காட்டியே ஆகணும் அப்படின்னு. அது கடைசி வரை சவுண்டே விடலை. எப்போ சவுண்டு வச்சுன்னா, அது சாதாரணமாக தும்மல் தான் விட்டுச்சு. ஆனால் அவங்க ஸோ அப்போ இதுதான் போல், அப்போ ட்ரெஷர் இதில் இருக்கு போலன்னு தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் தோண்டி பார்த்ததில் குப்பை தான் இருந்திருக்கு. குப்பையும் ரொம்ப பேட் ஸ்மெல் அடிச்சிருக்கு. அவங்களுக்கு பயங்கர டென்ஷன், கோவம் வந்துருச்சு. அந்த டாகை கொன்றுதாங்க. அப்புறம் அந்த டாக்கை பைன் ட்ரீக்கு கீழே வேர் இருக்கும் இல்லையா, அதில் வந்து புதைச்சாச்சு. அப்புறம் இவர் ஓல்டு மேன் வந்து தன்னுடைய டாகை வந்து தேடி பார்த்துருக்கு, என்ன இன்னும் டாக்கு வீட்டுக்கு வரல வரல அப்படின்னு. அப்புறம் பக்கத்துக்கிட்ட கார்ட்டையே வந்து ஸ்ட்ரெயிட்டாக கேட்டார். அவங்களும் வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி மேட்ரை, உங்களுக்கு மட்டும்தானே ட்ரெஷர் காட்டியிருக்கு, எங்களுக்கும் வந்து காட்ட சொன்னோம், ஆனால் அது கடைசியில் குப்பையை தான் காட்டுச்சு, அதனால் அதை கொன்னாச்சு அப்படின்றாங்க. உடனே இவர் ரொம்ப சோகமாக அதோட ஸ்பாட்டுக்கு போய் பார்க்காரு. என்னென்னலாம் கொண்டு போகிறாருன்னா, சாப்பாடு கொண்டு போகிறாரு, ஃப்ளவர் கொண்டு போகிறாரு. அப்புறம் அந்த இடத்தையோ நல்லா அலங்காரம் பண்ணிடுறாரு. பண்ணி கொஞ்ச நேரம் அழுகிறாரு. அப்புறம் நெக்ஸ்ட் டே என்ன ஆகுனா, ஓல்டு மேனோட கனவுல டாகு வந்து சொல்லுது. ஏன் என்ன அப்படின்னா, அதாவது என்னை வந்து புதைச்ச இடத்துல அந்த பைன் ட்ரீ இருக்கு இல்லையா, அதோட ஊடை வந்து கட் பண்ணி, அதாவது அரைக்கும் இயந்திரம் உரல் மாதிரி வந்து செய்யுங்க, அதுதான் நான் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு தன்னுடைய கனவுல சொன்னது மாதிரியே வந்து அவரும் வந்து செய்கிறாரு. செஞ்சவுடனே அந்த இதுக்கு உள்ளக்க வந்து நெல்லை வந்து போடுறாரு. ஆனால் அது வித்தியாசமாக மாறுது. எப்படின்னா, ப்ரீசியஸ் திங்ஸ், விலை மதிப்பு மிக்க திங்ஸாக வந்து மாறுது. உடனே இந்த மேட்ரு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சு போக, அவங்களும் வந்து அந்த ஏதோ உரலை வந்து எட்டு போய் தனக்கும் இந்த மாதிரி திங்ஸ் வேணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கடைசியில் குப்பை தான் வந்துச்சு. அவங்க ரொம்ப கோவப்பட்டு எரிஞ்சிட்டாங்க, அதுவும் இல்லாமல் எரிச்சிட்டாங்க. உடனே அந்த ஓல்டு மேனோட கனவுல மறுபடியும் டாகு வந்து சொல்லுது, இந்த மாதிரி என்னையை வந்து எரிச்சிட்டாங்க, அதனால் நீங்கள் அந்த ஆஷிஷ், அந்த எரிச்ச சாம்பலை வந்து எப்படியாவது கலெக்ட் பண்ணுங்கள். கலெக்ட் பண்ணி, அதாவது அந்த பட்டு போன மரம் இருக்கும் இல்லையா, ரொம்ப இந்த செத்த மரம், பட்டு போன மரம், அந்த இதில் மரத்தில் வந்து நீங்கள் தெளிங்க, தெளிச்சிங்கன்னா நான் அந்த அந்த மரம் வந்து திரும்ப செழிப்பாயிடும் அப்படின்றாங்க. உடனே இவரும் வந்து ஓல்டு மேன் வந்து பக்கத்துக்கிட்ட காட்டில் வந்து, சரி அந்த சாம்பலையாவது கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிறாரு. வாங்கி அதேமாதிரி செர்ரி ட்ரீயில் வந்து ட்ரை பண்ணி பார்க்காரு. அதேமாரி பட்டு போன மரம் திடீர்னு நல்லா செழிப்பு ஃப்ளவராகிடுச்சு. உடனே இவர் இந்த பேஸ்கட் ஃபுல்லாக அந்த சாம்பல் அள்ளி போட்டு கிளம்பிடுறாரு. அந்த இந்த இது கண்ட்ரி ஃபுல்லாமே சொல்லிடுறாரு, என்ன டெட் ட்ரீஸ் டூ லைஃப் அகைன், அதாவது செத்து போன மரத்தை என்னால் உயிர்த்தில் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த மேட்ரு இளவரசர் மன்னருக்கும் தெரிஞ்சுப்பாங்க. சரி அவரை வந்து கூட்டுவாங்க, நம்மகிட்டே நிறைய செர்ரி ட்ரீ, ப்ளம் ட்ரீலாம் இருக்கு இல்லையா, சரி அதை வந்து எப்படியாவது தெளிக்கி வச்சு உயிர்த்தலை செய்வோம் அப்படின்றாங்க. இவரும் வந்து வராரு, அதேமாதிரி ட்ரை பண்ணுறாரு. அதேமாதிரி அந்த இது பட்டு போன மரமெல்லாம் நல்ல செழிப்பாக மாறிடுச்சு. உடனே மன்னர் வந்து என்னென்ன அதுக்கு கிஃப்ட்டு ரிவார்ட்ஸ் தராரு அப்படின்னா, ரிச் ரிவார்ட் ஆஃப் பீசஸ் ஆஃப் சில்க் அண்டு கிளாத்,
அந்த இது பட்டு துணிலாம் கொடுக்குறாங்க, நிறைய திங்ஸ் கொடுக்குறாங்க, ரிவார்டு ரிச் ரிவார்டெலாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மேட்ரு இந்த மேட்ரும் அந்த இவங்களுக்கு பக்கத்து இருக்காரங்களுக்கு தெரிஞ்சு போக அதேமாரி சாம்பலை வந்து கொண்டு வராங்க. உடனே சொல்கிறாங்க, எங்கிட்டே வந்து இப்படி சாம்பல் இருக்குது, நாங்களும் பட்டு போன மரத்தெல்லாம் உயிர்த்தலை வைப்போம் அப்படின்றாங்க. இவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க, இவங்க மரத்தில் தெளித்த உடனே அந்த சாம்பல் வந்து மன்னருக்கு மேலே விழுந்துருது, மன்னரோட வாய்க்குள்ளே போயிருது, மன்னருக்கு கொஞ்சம் மூச்சுத்தனலை வந்துடுது. உடனே மன்னரோட ஆட்கள் இருப்பாங்களே அவங்க எல்லாருமே அவங்கள வந்து அடி அடின்னு அடித்து இந்த சாகிற ஸ்டேஜ் மாதிரி அடி அடின்னு அட்டாக் பண்ணிடுறாங்க. இந்த மேட்ரு நேர்மையான ஓல்டு மேன் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த மேட்ரு தெரிஞ்சிருச்சு. அவங்கள திரும்ப வந்து கூட்டு வராங்க, அவங்க யாரன்னா அந்த நெய்பர் இருப்பாங்களே பக்கத்து இருக்காரங்கள, அவங்கள வந்து கூட்டு வராங்க, அட்வைஸ் நிறைய வந்து சொல்கிறாங்க. அவங்களும் வந்து ஃபீல் பண்ணி மனசு வந்து மாறிடுவாங்க, நம்ம வந்து டாக்கு கொண்டதுனால தான் நமக்கு இப்படி ஒரு நிலைமையில் இருக்கும், நம்மளும் வந்து இந்த மாதிரி பொறாமை இல்லாமல் நல்லெண்ணத்தோடு தான் வாழணும் அப்படிம்பாங்க. இதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி தான் திங்ஸ் வந்து கிடைக்கும். இவருக்கு வந்து கிடைக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே அந்த பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணி வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க.